தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஹே விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 29 15 12 2017 வெள்ளிக்கிழமை பகல் 2:44 சனி பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இவர் 28/3/2020 வரை தனுசு ராசியிலிருந்து அவரவர் ராசிக்கேற்ப பலன்களை வழங்கி வருவார். இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். எப்போதும் சுயநலம் கருதாமல் பொதுநலத்துடன் எது சரியோ அதையே முடிவு செய்யக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வாழ்க்கையில் எத்தனை தடை பாதகம் சோதனை வந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். தான தர்மங்களில் அதிக விருப்பமுடையவர்கள். ஆடம்பர விஷயங்களில் சற்று நாட்டம் செலுத்துவார்கள். அவர்களது சொந்த சுகங்களை கூட மறந்து மற்றவர்களுக்கு உதவும் பரந்த மனமுடையவர்கள். ஆனால் எதிலும் அவசரம் காட்டாமல் சிந்தித்து நிதானித்து உணர்ந்து ஆற்றலுடன் செயல்பட்டால் தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு தேடி வரும். அவர்கள் முன்னேற்றத்திற்கு நெருங்கிய உறவினர்கள் கை கொடுப்பார்கள். இருந்தாலும் நட்பையே பெரிதாக எண்ணுபவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுடைய பொது பலன்களின்படி பார்த்தால் அவர்களுடைய ராசிக்கு 2 கீர்த்தி ஸ்தானமாகிய 3 உரிய சனி பகவான் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசியில் 15/12/2017 28/3/2020 வரை சஞ்சரிக்க இருக்கிறார். இதுவரை 7.5 ஆண்டுகால விரயச்சனியின் தாக்கம் சற்று கடுமையாக இருந்திருக்கும். தற்போது 7.5 ஆண்டு சனியின் தாக்கம் ஜென்மசனியாக மாறுகிறது. இருந்தாலும் தற்போது குரு பகவான் அருளையும் கணக்கில் கொள்ள வேண்டும். மறைமுக எதிர்ப்புகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சில விஷயங்களில் சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. மனைவியின் உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டி வரும். வயதானவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வதும் அக்கறை எடுத்துக்கொள்வதும் அவசியம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தடங்கல்களுக்கு பின்னரே நிறைவேறும். எதிர்பாராத செலவுகள் சற்று தடுமாற்றத்தை உண்டு பண்ணும். என்றாலும் எப்படியாவது சமாளித்து விடுவீர்கள். தற்பொழுது வேகமாக சென்று கொண்டிருந்த உங்களுடைய செயல்பாடுகள் சற்று நிதானமாக நகரத் தொடங்கும். மந்தகதி அடங்கியது போல் தோற்றமெடுக்கும். சில நல்லவர்கள் உங்களிடம் பட்டும் படாமலும் நடந்து கொள்வார்கள். பொருளாதார விஷயங்களில் மறைமுக தடை தாமதங்களை சந்திக்க நேரும். பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகளை தீர்க்காது. உங்கள் செயல்திறன் அதிகரித்தாலும் அதற்கேற்றபடி லாபத்தை அடைவது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சற்று மந்தமான போக்கே தென்படும். நீண்ட நாட்களாக பேசிக்கொண்டிருந்த விஷயம் கைக்கு வருவது போல் வந்து விலகிச் செல்லலாம். முதலீடுகளில் நிதானமும் கவனமும் அவசியம். வியாபாரத்தை காப்பாற்றிக் கொள்ள போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டி வரலாம். எதையும் திட்டமிடுவதால் சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். முதலீடுகள் விஷயத்தில் நிதான போக்கு தேவை. பங்குதாரர்களிடமும் பகை வளர்த்து கொள்ள வேண்டாம். எதிர்பார்த்த கடன் அல்லது சீட்டு பணம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்த்தால் தற்போது சூழ்நிலைக்கு தக்கபடி முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியம். எதிர்ப்புகள் ஓங்குவது போல் தோன்றும். உத்தியோகத்தில் பலு அதிகரிக்கும். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாகவே இருங்கள். உயரதிகாரிகளின் ஆதரவு பெறுவதற்காக நீங்கள் பொறுமை காட்ட வேண்டும். பணப்பட்டுவாடாவில் அதிக கவனம் தேவை. படபடப்பை விலக்கி வைத்து மனசாந்தியை நாடுங்கள். ஆலயங்களுக்கு செல்வதும் உத்தியோகத்திற்கு கிளம்பவும் வழிபாடு செய்வதும் நன்மை தரும். உங்களுக்கு பிரச்சனை கடுமையாக இராது. அதனால் படபடப்பை தவிருங்கள். உங்கள் தன்னம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்கும். வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்க கடன் வாங்க நேரலாம். உத்தியோக ரீதியான பிரயாணத்தில் அலைச்சல் இருக்கும். சற்று பிரயத்தனப்பட்டால் பணப்பரிவர்த்தனை நல்ல ரீதியில் இருக்கும். குடும்பத்தினர்களுக்கு என்று பார்த்தால் குடும்ப வாழ்க்கையில் சில தடை தாமதங்கள் சந்திக்க வேண்டியவரலாம். சுபகாரியம் தள்ளிப்போக நேரும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான சந்தர்ப்பம் உண்டாகும். கோர்ட்டு வழக்குகளில் சிந்திப்பதாயின் இழுபறியே நீடிக்கும். தர்மம் நியாயம் உங்கள் பக்கம் இருந்தாலும் தற்பொழுது எதிர்பார்த்த இணக்கமான சூழ்நிலை இல்லை. பொறுமையை கடைபிடிப்பதே நன்மை தரும். உறவினரிடையே பகை பாராட்டுவதை தவிர்க்கவும். வாக்குறுதிகளால் தொல்லைகளை சந்திக்க நேரும். வீட்டில் விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது அவசியம். எதையும் குடும்ப உறுப்பினர்களிடையே கலந்து பேசி முடிவெடுப்பது அவசியம். பெண்களுக்கென்று பிரத்யேகமாக பார்த்தால் பெண்களுக்கு தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதால் சிக்கல் உண்டாகலாம். குடும்ப நிர்வாகத்தில் தற்போது நிதானமான போக்கு அவசியம். வாக்குறுதிகளை தவிர்க்க வேண்டும். சொந்த தொழில் செய்யும் பெண்களுக்கு பொருள் வரவு ஓரளவு அனுகூலமாக இருக்கும். புதிய பொருள் வாங்க கடன்பட நேரலாம். குடும்ப உறுப்பினர்களை தற்போது அனுசரித்து செல்ல வேண்டும். சேமிப்புகள் செலவழிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும். கலைத்துறையினருக்கு என்று பார்த்தால் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சேர்த்த பொருளை செலவழிக்க வேண்டி வரும். பாராட்டை எதிர்பார்த்தாலும் சற்று மனம் சோரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும். உடல் உபாதைகளால் மருத்துவ செலவு உண்டாகலாம். பிரச்சனைக்குரியவர்களை விட்டு விலகி நில்லுங்கள். முடிந்தால் ஆன்மீக பயணம் சென்று வருவது நல்லது. தொழில் ரீதியான பயணம் தள்ளி போகலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது முன் சில விஷயங்களை சிந்திப்பது நல்லது. சில நேரத்தில் ஓரளவு பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தாலும் பிரச்சனைகளும் கூடையே வரும். மாணவ மாணவிகளுக்கு என்று பார்த்தால் இதுவரை படிப்பில் இருந்த கவனம் சிதறக்கூடும். புதிய முயற்சிகள் போட்டி பந்தயங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்க்கவும். சிலருக்கு கலைத்துறையில் லாபம் உண்டாகும். மேலும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் தள்ளிப்போகும். சற்று மனசோர்வும் உண்டாகலாம் உங்களுக்கு. சிலருக்கு பண தட்டுப்பாட்டால் மேல்நாட்டு கல்வி தள்ளிப்போகும். இருந்தாலும் உங்களது வழக்கமான முயற்சியை தொடரவும். இடமாற்றம் அல்லது கல்வி மற்றும் தொடர்பான எண்ணம் உண்டானாலும் அவசரப்பட்டு காட்ட வேண்டாம். சில வாகனங்களை அல்லது முக்கிய பொருளை தொலைப்பதால் மனசோர்வுக்கு ஆளாக நேரலாம். அரசியல்வாதிகளுக்கு என்று பார்த்தால் மறைமுக போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும். தங்கள் கருத்துக்களை தலைமையில் உள்ளவர்கள் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புண்டு. சிலர் திடீரென்று அவசரப்பட்டு முடிவெடுப்பதால் சங்கடத்தை சந்திக்க நேரலாம். உங்களுக்கு கீழ் உள்ளவர்களின் ஆதரவு குறைந்தாலும் அவசர நடவடிக்கை வேண்டாம். மௌனமாக இருப்பதே நல்லது. அதிகம் பேசுவதால் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். ஆனால் செல்வாக்கில் உங்களுக்கு குறைவிருக்காது. சனீஸ்வர பகவானின் வக்ரகால பலன்கள்
25/4/2018 முதல் 21/8/2018 வரையிலும் அதன்பின் 8/5/2019 முதல் 3/8/2019 வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் உங்களுக்கு சஞ்சரிப்பார். இந்த காலகட்டத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை ஏற்பட்ட தடங்கல்கள் நீங்கும், பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் என்பதால் பற்றாக்குறை ஏற்பட வழியில்லை. குடும்பத்தில் குதூகலம் நிரம்பி காணப்படும். சிலர் வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் சிலருக்கு உண்டு. சகோதர வழியில் உதவிகள் கிட்டும். செய்யும் தொழிலில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் ஏற்படும். பூமி விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு தனலாபம் கிடைக்க வழியுண்டு. காவல்துறையில் பணிபுரிவோர் நல்ல பாராட்டுகளையும் செல்வாக்கையும் பெறுவீர்கள். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலம் இழுபறியாக இருந்து வந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான முடிவு ஏற்படும். தொழிலில் லாபமும் நஷ்டமும் மாறி மாறி வரக்கூடும். தேவையற்ற குழப்பம் ஏற்பட்டு விலகும். மருத்துவர்களில் சிலர் கைராசியானவர் என புகழப்படுவீர்கள். சிறு விபத்து ஏற்படக்கூடும், எனினும் பாதிப்பு எதுவும் இராது என்பதால் பயப்படாதீர்கள். சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு தொல்லை தந்து உடன் மறையும். உங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி நினைத்து வணங்கி வாருங்கள். உத்திராடம் 1ஆம் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் நடைபெறக்கூடும். நிம்மதியான சந்தோஷம் அனைத்தும் உண்டாகும். பொன் பொருள் நகைகள் சேரும். தேவைகள் யாவும் நிறைவேறும். தடைபட்டு நின்று போயிருந்த திருமணம் இப்போது நிறைவேற சந்தர்ப்பம் கணிந்து வரும். சிலருக்கு மகப்பேறு வாய்க்கக்கூடும். தனுசு ராசிக்காரர்கள், இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: வியாழக்கிழமை அல்லது ஜென்ம நட்சத்திர தினத்தில் ஆலயத்திற்கு சென்று ஹயக்ரவருக்கு ஏலக்காய் மாலை அல்லது தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வர நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடும். மேலும் இது போன்ற மற்ற ராசிகளுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.